சரிகமா கார்வா மினி தமிழ் இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்ல நான் போட்டுமா இப்ப எதுக்கு கதவு மூடுனீங்க வாய மூடுறதுக்கு தான் என்ன விடுங்க நான் வெளியில போயிடுறேன் பாட்டி பாட்டி என்னடி பாட்டி பாட்டின்னு பல்லவி பாடிட்டு இருக்கா நீங்க பேசுறதே சரியில்ல நான் சீக்கிரம் மணமடிக்கு போனும் மாப்ள வந்துருவாரு அடேங்கப்பா என்னது மாப்ள வந்துருவாரா நீ மாப்ள செஞ்சு கொண்டு வந்தியா என்ன முறைக்கிற இத பாரு அஸ்வின் நான் பெத்த புள்ள இத்தனை வருஷம் அவனை வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் உனக்கு மாப்பிள நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் உன் கழுத்துல அவன் தாலி கட்டுவான் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு எதுக்காக வெயிட் பண்ணணும் முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு ஓ அதை விட பெரிய முகூர்த்தம் உனக்காக காத்துட்டு இருக்கு அதான் வெயிட் பண்ண சொன்ன ஏதோ நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது என்னன்னு எடுத்து பாரு அது இப்ப முக்கியமா எடுத்து பார்த்தாதானே அது முக்கியமா இல்லையான்னு தெரியும் இந்த நேரத்துல அதெல்லாம் எதுக்கு பாத்துக்கிட்டு இப்ப நான் கல்யாண பொண்ணு கீழ எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதை விட முக்கியமான விஷயம் இதுல இருக்கலாம்ல எடுத்து பாரு எடுத்து பாரு எடுத்து பாரு எடுத்து பாருமா அட எடுத்து பாருங்கறேன்ல பக்கத்துல ஒரு நாய உட்கார வச்சுட்டா பாஷா ரஜினி மாதிரி இருப்பீங்க அப்படியா இருக்கேன் அந்த அளவுல இருக்கேனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த ஆளு இதே சீட்ல உட்கார்ந்துகிட்டு இந்த வீட்டுல பாட்டி தான் பவர் நீங்க வெறும் டம்மின்னு சொன்னா டம்மி இப்ப ரம்மி ஆயிடுச்சு என்னாலும் ஒரிஜினல் பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சா என்னம்மா சாட்சி மூலமா நம்ம ஆளுங்களை அனுப்பி ஒரிஜினல் பிளட் ரிப்போர்ட் எல்லாம் கிழிச்சு போட்டோமே அப்புறம் இது எப்படி வந்தது அப்படின்னு குழப்பம் ஆயிடுச்சா பாத்தீங்களா ஆண்டி இத்தனை நாள் பயமே தெரியாத அனு இப்ப ஒரு செல்போன் அடிச்சாலே அத பார்த்து இப்படி பயப்படுறாட அனு போன எடுத்து பேசுமா ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது பேச பேச ஓ அப்பா ஆண்டி அதான் இந்த கால் வந்ததும் அனுக்கு கை கால் எல்லாம் நடந்தது அட பேசுமா பேசுங்கறல்ல பேச ஐயன் புள்ளதா என் புள்ளதா அவன் வர வேண்டிய நேரத்துல அப்படியே கரெக்டா வந்துருவான் பேசு 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 கால் அட்டெண்ட் பண்ணு பேசுன்னு சொல்றேன்ல அட்டெண்ட் பண்ணு ஸ்பீக்கர்ல போடு நாங்களும் கேப்போம் ஹலோ ஆர் யூ ஓகே பேபி என்ன கல்யாண பொண்ணு என் செல்ல குட்டி என் புச்சு குட்டி என் கண்ணு குட்டி எப்படி இருக்கீங்க என் செல்லா குட்டிய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தாலி ஏறிடுச்சா இல்லையா அனு சாரி நீ இப்ப அனு இல்லல பிரியான்னு தெரிஞ்சு போச்சு உன்னை நான் இப்ப எப்படி கூப்பிடுறது பிரியான்னு கூப்பிடுவா இல்ல அனுன்னு கூப்பிடுவா ரோஜா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண கைதிகளுக்கு ஜெயில ஒரு நம்பர் கொடுப்பாங்க அத சொல்லி நாம கூப்பிட வேண்டியதா சரிங்க சார் Thank you.
அனு, நீ செண்பகம் அத்தையோட பொண்ணு இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுச்ச. அதை நிரூபிக்க முயற்சி பண்ணும்போதெல்லாம் நீ ஏதாவது பண்ணி தப்பிச்சுக்கிட்டே வந்த. பிளட் ரிப்போர்ட்டையும் நீ மாத்திக்கிட்டே இருந்த. இருந்தாலும் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது வெளியே வந்துதான் தீரும். இப்ப எப்படி வந்துச்சுன்னு பார்த்தல்ல? இத்தனை நாளா நீ பிளட் ரிப்போர்ட்ட மட்டும் தானே மாத்தின? இப்ப நான் ஹாஸ்பிட்டல் லேபையே மாத்திட்ட பாத்தியா? ஐயோ அர்ஜுன் அர்ஜுன், இந்த குழந்தை ரொம்ப பயந்திருக்குதுப்பா. இது பாரு, நீ இப்படியே மிரட்டி மிரட்டி சொன்னா இன்னும் அவ பயந்துருவா. அதனால அந்த ஹாஸ்பிடல்ல பிளட் எல்லாம் மாத்தணும்ல, அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. நீங்களும் ஹாலிவுட்ல வர மாதிரி. ஆ, நீங்க தான் பெரிய ஆக்சன் ஹீரோயினியே ஆயிட்டீங்களே. ஆமா, நான் சொல்றேன். அனு, நீயும் அஸ்வினும் பிளட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிடலுக்கு வந்தீங்க, அங்க நாங்களும் தானே வந்தோம். ஆனா பிளட் கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டீங்க. ஆனா நானும் அஸ்வினும் வரல. அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். அங்க போய் சந்தோஷ் டாக்டர், அஸ்வின் அனுடைய பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கல்ல? ஆமா டாக்டர். அதை இவங்க கிட்ட கொடுத்துருங்க. எதுக்கு சார்? ஏன் இவங்க கிட்ட கொடுக்க சொல்றீங்க? இவங்க வேற லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்றதா இருக்காங்க. என்ன சார் இது? ரத்தம் எடுக்கிறது ஒரு இடம், டெஸ்ட் பண்றது இன்னொரு இடமா? எனக்கு ஒன்றும் புரியலையே சார். உங்களுக்கு ஒன்றும் புரிய வேண்டாம், சில நல்ல விஷயங்களுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி, கொடுத்து அனுப்புங்க. நன்றி டாக்டர். பூஜா இந்தா, இது உடனே அர்ஜுன் சொன்ன லேப்ல கொடுத்துரு. அந்த ரிசல்ட் மட்டும் கரெக்டா வந்துடணும், சரியா? சரி, ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்லம்மா, இந்த மாதிரி நாங்க யாருக்கும் தரது இல்லை. இங்க பிளட் எடுத்தா இங்க தான் டெஸ்ட் பண்ணுங்கிறது ஹாஸ்பிடல் ரூல். அர்ஜுன் எது பண்ணாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அர்ஜுன் சொல்லுமா? இது பாரு, நடந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன், இனிமே நடக்க போறத நீ சொல்லு. அனு, இந்த அர்ஜுன் யாருன்னு தெரிஞ்சுகிட்டல? நீ டெஸ்ட் ரிப்போர்ட்ட மட்டும் தான் மாத்துவ. நான் ஹாஸ்பிடல் லேபைய மாத்துன பாத்தியா? இப்ப நான் நினைச்சா உன் தலையெழுத்தைய மாத்த முடியும். அனு, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, இனிமே நீ தப்பிக்கவே முடியாத. இப்பவே அந்த ஒரிஜினல் பிளட் ரிப்போர்ட்ட அங்க இருக்கிறவங்களுக்கு நான் அனுப்பி வச்சா நீ டூப்ளிகேட்னு தெரிஞ்சு போயிடும். அனு, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா இத்தனை நாள உன்னை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த பாட்டி உன்னை அடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இத்தனை நாளா எங்க வீட்டுல இருந்து செண்பகம் அத்தையோட பொண்ணா நடிச்சியே, அதுக்கு தனியா 2 வருஷம். அது போக பையா கணேஷ் கொலை கேஸ்ல எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாத. அர்ஜுன், இந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்குப்பா. பாரு, அதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சுல, இனிமே ஆக வேண்டியதெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் சாஃப்டா சொல்லு. பாவண்டா அனு, பாத்தியா உன் மேல இப்ப கூட என் அம்மா இறக்கப்படுறாங்க. அதான் என் அம்மா. நீ என்ன பண்ற? கீழே போய் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை,
கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு நீய பாட்டி கிட்ட சொல்லிட. அப்படி பண்ணா நீ அசிங்கப்படாம தப்பிக்கலாம். இல்லனா கல்யாணமும் நின்னு போய் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டு, அதுவும் மாணிக்கம் அங்கிள் வேற கூடவே இருக்காரு, துப்பாக்கி வேற வச்சிருப்பாரு பாக்கெட்லயே, கோவத்துல சுட்டாலும் சுற்றுவாரு. அப்புறம் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் சூடான செய்தி என்ன வரும் தெரியுமா? கல்யாண வீட்டில் மணப்பின் சுட்டு கொலைன்னு கொட்ட எழுத்துல நியூஸ் வரும். அனு, இப்ப தெரிஞ்சுதா நான் நல்லவங்களுக்கு நல்ல அர்ஜுன், கெட்டவங்களுக்கு பேட் அர்ஜுன்? ஆமா அனு, நீயா போய் சொல்லிடு. ஏன் திடீர்னு நிறுத்த சொல்றேன்னு எல்லாரும் கேட்பாங்க. உனக்கா தெரியாது, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. மறுபடியும் ஒரு நல்ல பொண்ணா நடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அத நீ யூஸ் பண்ணிக்கோ. அனு, உடனே நான் சொன்னதை செய், மத்தத நான் வந்ததும் பாத்துக்கலாம். உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் இந்த வழிய சொல்லியிருக்கேன். இல்லைனா இந்த மெசேஜ பாட்டிக்கும் டைகர் மாணிக்கத்துக்கும் அனுப்புறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போத? நீ போ, நான் சொன்ன மாதிரி செய். பாவம் ஆண்டி. அனு என்ன பண்ண போறா? என்ன பண்றது? ஒண்ணு அர்ஜுன் சொன்ன மாதிரி பண்ணணும், இல்லனா ஜெயில் கம்பியே எண்ணணும். மாணிக்க அண்ணன் வேற கீழே இருக்காரு, அவருக்கு தப்பு பண்ணாலே பிடிக்காது. அதுவும் அவர் பொண்ணு மாதிரியே இத்தனை நாளும் நடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அர்ஜுன் சொன்ன மாதிரி கல்யாண வீட்ல கொலை விழுந்துரும். ஐயோ, பூஜா நம்ம கீழே போலாமா? ஐயோ, போன் போன் போன். அனு, இருந்தாலும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்கு நாங்க கீழே வெயிட் பண்றோம். நல்லா ரெடி ஆயிட்டு வந்துரு, வா 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 போலாம். மருமகளே, அத்தை நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க, அனு எங்க? அனுவை நாங்க ரெடி பண்ணிட்டோம் அத்தை, இதோ வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னா வந்துருவா. வந்துருவா. சொல்லு அனு, ஏன் இந்த நேரத்துல போன் பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா இல்லையா? உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சா? என் கழுத்துல தாலி ஏறல, வேற ஏதாவது ஏறினாதான் உண்டு. என்ன அனு, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பேசுறதுக்காவது உயிரோட இருக்கனே நீ சந்தோஷப்படு. என்ன ஆச்சு உனக்கு? எல்லாமே முடிய போகுது சாக்ஷி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? எனக்கு இப்ப எதுவுமே புரியல சாக்ஷி. அர்ஜுன் பெரிய பிளான் பண்ணி ஒரிஜினல் பிளட் ரிப்போர்ட்ட வாங்கிட்டான். என்ன உளர்ற? அத கிழிச்சாச்சே, யால ஆல்ரெடி கிழிச்சு போட்டுட்டான்ல. ஐயோ, அப்படின்னு நாம ஏமாந்து போயிட்டு இருக்கோம். அஸ்வினோட பிளட்டையும் என்னோட பிளட் ரெண்டையும் வாங்கி வேற ஒரு லேப்ல கொடுத்துருக்கோம் அந்த அர்ஜுன். இங்க பாரு, நம்ம இத்தனை நாளா பிளட் ரிப்போர்ட்டதா மாத்திட்டு இருந்தோம், ஆனா லேபையே மாத்திட்டோம் அந்த அர்ஜுன். இப்ப ஒரிஜினல் ரிப்போர்ட்ட எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கான். இந்த கல்யாணத்தை நீயே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்திரு, இல்லனா ஒரிஜினல் பிளட் ரிப்போர்ட்ட நான் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு என்ன இப்ப மிரட்டிட்டு இருக்கா? இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என் லைஃபை முடிச்ச மாதிரி இருக்கு. சாக்ஷி, இப்ப ஏன் சிரிக்கிற? இந்த தடவை உன் கல்யாணம் நடந்தே தீரணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். அனு, அது கண்டிப்பா நடக்கும். எப்படி எப்படி இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நடக்கும்? அர்ஜுன் ரோஜா ரெண்டு பேருமே சென்னைக்குள்ள நுழைய மாட்டாங்க, அவங்களை ஏன் ஆளுங்க பாத்துப்பாங்க?
ஏதாவது ஒரு ரோட் பிடிச்சு போங்க சார், டைம் ஆயிடுச்சுல. அனு, அர்ஜுன் ரோஜா இப்ப அந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க. நடந்ததெல்லாம் கண்டுக்காம நீ பாட்டுக்கு மனப்பெண்ணா போய் உட்கார். அஸ்வின் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டா அப்புறம் யாரும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமா போ. சாக்ஷி, எனக்கு பயமா இருக்கு. கல்பனாத்துக்கும் பூஜாவுக்கும் வர இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுங்களெல்லாம் நீயே பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ முதல்ல போய் உட்காரு. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நீ என்ன நம்புறல்ல, போ போய் உட்காரு. தேங்க்ஸ் சாக்ஷி. எப்படியாவது அர்ஜுனையும் ரோஜாவையும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க வர விடாம பாத்துக்கோ. கொஞ்ச நேரம் இல்ல, முழு நாள் ஆனாலும் அவங்க வரமாட்டாங்க. ஸ்ட்ராங்கான ப்ரொஃபஷனல் அடியாளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன். அர்ஜுன் ரோஜா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட கூட வரமாட்டாங்க. நீ போய் உட்கார். கல்பனா, என்னையா மிரட்டுற? தாலி என் கழுத்துல ஏறட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ சார் சார் சார், அங்க பாருங்க சார், ஒருத்தர் ஃபிக்ஸ் வந்து துடிச்சிட்டு இருக்காரு. ரோஜா பதட்டப்படாத, இது அணுவோட வேலையா தான் இருக்கும். சார் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாதீங்க சார். பாவம் சார், காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நாம ஒன்னு செய்யலாமா? கார் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் வேகமா வரேன். அவன் பயந்துட்டானா? உண்மையிலேயே அணுவோட ஆளு. அவன் பயப்படலன்னா உண்மையிலேயே ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். பார்க்கலாமா? என்ன சார் நீங்க? வெயிட் அண்ட் சீ. சார் இப்ப யாவது அவரை காப்பாத்தலாமே சார். சார் ப்ளீஸ் சார். ஓகே சரி வா. ஏய் தம்பி ரோஜா, அந்த வண்டி சாவிடு. ஏய் தம்பி, ஏய் ஏய் குடு. என்ன சார்? வணக்கம் மேடம். என்ன சார் ஆச்சு? அனு வழக்கம் போல வேலையை காட்டிட்டா. எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் இந்த கார் எடுத்துட்டு போறேன். நீ இந்த காருக்கு ஒரு டூப்ளிகேட் கீயை போட்டு எடுத்து வந்துற. ரோஜா ஓகே. அம்மா கல்யாண பொண்ணு அழிச்சிட்டு வாங்க. ஓம் பல்லவ கணபதியே போற்றி, ஓம் மரணே போற்றி. யசோதா அம்மா, இவங்க சொல்றது என்னால முழுசா நம்ப முடியாது. அண்ணு என்ன பண்றான் போய் பாத்துட்டு கூட்டிட்டு வா. சரி. ம்
அஸ்வின் கவலைப்படாத, அர்ஜுன் எனக்கு ஒரிஜினல் ரிப்போர்ட்டையே அனுப்பி வச்சிட்டான். இப்ப அவ வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போறா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாலே ரோஜா, கருணை கீதம் தந்தாலே.